ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு எம்ஜிஆரின் வாரிசுகள் அப்படிங்கிற மூன்றாவது பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்கள் திலகத்தின் வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிறதுல கமலை விட ரஜினிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, ரஜினி எப்போவுமே எம்ஜிஆரோட பாணி தான், ஃபார்முலாவை தான் கையில் எடுத்துக்கிட்டார், ஹீரோ ஃபார்முலாவை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எப்பயுமே ஏழை பங்காளன், தாய்ப்பாசம், தங்கை பாசம், இப்படி தான் எம்ஜிஆரோட ஃபார்முலா இருக்கும். ரஜினியோட ஃபார்முலாவும் அதுதான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரும் ஏழை பங்காளனாகவும் தாய் தங்கை பாசம் உள்ளவராகவும் தான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருப்பார். நிறைய திரைப்படங்களில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே மக்கள் திலகம். அதே மாதிரி ரஜினிகாந்த் வசனமே பேசியிருப்பார், பொம்பளை பொம்பளையாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எம்ஜிஆர் தவிர்த்த ஒரு விஷயத்தை, அறவே வெறுத்த ஒரு விஷயத்தை இவர் கையில் எடுத்தார் அப்படின்னா, புகை மது. இது ரெண்டுமே வந்து அவர் தவிர்த்துட்டார். சினிமாவில் அவர் அந்த மாதிரி ஒரு பயன்படுத்தாத ஒரு கதாநாயகன் யார் அப்படின்னா, ட்ரேட்மார்க் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆனால் ரஜினிகாந்த் அதையே தன்னுடைய ஸ்டைலாக நிரூபிச்சிட்டார் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரோட ரசிகர்கள், இவரும் கண்மூடித்தனமான ரசிகர்கள் தான் சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆரோட ரசிகர் கூட்டம் எப்படி அப்படின்னா, கண்மூடித்தனமான அன்பு கொண்டவர்கள். எந்த ஒரு கொள்கையின் மீதும் பிடிப்பில்லாவிட்டாலும் எம்ஜிஆர் மீது அதிகமான அன்பு கொண்டவர்கள் யார் அப்படின்னா, இன்றைக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களை கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி ரஜினியோட ரசிகர்களும் அப்படிதான், கண்மூடித்தனமாக அவர் மீது அன்பு செலுத்துவார்கள். அதற்கு அடுத்தது எம்ஜிஆர் குறித்து, இவர் எம்ஜிஆரும் ரஜினியும் குறித்து நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இன்றும் உழவலாம், அன்றைக்கு நடந்த விஷயங்கள் குறித்து. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரஜினி அவர்கள் எந்த ஒரு எதிர்மறை கருத்தும் எம்ஜிஆரை பற்றி அவர் பேசினதே கிடையாது, எந்த ஒரு மேடையிலுமே. அதே மாதிரி அவருக்கு பின்னாடி இருக்கவங்க யார் அப்படின்னா, எம்ஜிஆரோட அபிமானிகள் தான். சைதை துரைசாமி, ஏசி சண்முகம் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆரோட அபிமானிகளாக தான் அறியப்படுறாங்க. ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு விழாவை நடத்திய போது 2018 அந்த விழாவில் போய் பேசியவர் என்னென்னா, எம்ஜிஆர் ஒரு தெய்வ பிறவி, ரஜினி அவர்கள் பேசினது, எம்ஜிஆர் ஒரு தெய்வ பிறவி, அவர் மாதிரி ஒரு ஆட்சியை யாராலையுமே கொடுக்க முடியாது, மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி கொடுத்தவர் தான் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான காரணம் யார் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் தான். என்னுடைய திருமணமே அவருடைய சிவாசில் தான் நடந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லதோடு மட்டும் இல்லாமல், என்னால் கண்டிப்பாக அவரோட ஆட்சியை கொடுக்க முடியும்னு 2018 சொன்னவர் தான் ரஜினி அவர்கள். அதற்கடுத்து ரஜினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற பிம்பத்தை இவர் உருவாக்கியிருக்கிறார். ஆன்மீக அரசியலோடு எம்ஜிஆர் பிம்பத்தையும் இவர் உருவாக்கிக்கிட்டார் ரஜினி அவர்கள். ஆனால் ஆன்மீக அரசியல் எம்ஜிஆருக்கும் ஒத்து வந்தது அப்படின்னே சொல்லணும். என்னென்னா, பெரியார் அண்ணா சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு கொள்கை, இந்துத்துவ கொள்கை, அது மட்டும் இல்லாமல் பார்ப்பன கொள்கை, இதெல்லாம் தாண்டியும் கூட அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சியை உருவாக்கி, அது மட்டும் இல்லாமல் கடவுள் மறுப்பு அப்படின்னு சொன்னதை தாண்டி இவர் கடவுள் மறுப்பையும் கொள்கையாக வச்சுக்கிட்டு, ஆனால் மூகாம்பிகை கோயிலுக்கும் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தார். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலிருந்து நிறைய கோயிலுக்கு அவர் போயிட்டு தான் வந்தார். அவருடைய கொள்கைகளும் இவருடைய கொள்கைகளும் ஒன்றே தான் சொல்லணும். ஏன்னா ஆட்சி நடத்தியது திராவிட கட்சியாக இருந்தாலும் அவருடைய ஆன்மீகத்திலிருந்து அவர் எங்கேயுமே வெளிப்படையாக தான் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் திலகம் அவர்கள். அதே மாதிரி ரஜினி அவர்கள் இந்த ஆன்மீக அரசியலுங்கிறது எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவருக்கு பாதகமாக போக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த பல வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்து அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னா, கன்னட மராத்தியர், கன்னட மராத்தி பேசக்கூடிய ஒரு மொழிக்காரன், அவன் எப்படி நம்ம தமிழ்நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொல்லி தமிழனா சீமான் போன்ற ஒரு கட்சிக்காரர்கள்லாம் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, அதுக்கும் எம்ஜிஆர் பிம்பம் இவருக்கு ரொம்பவே உதவுது அப்படின்னா, ஏன்னா எம்ஜிஆர் ஒரு மலையாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவரை பல விதத்தில் சாடியிருக்காங்க. ஆனாலும் கூட அவருடைய இடத்தை அவர் கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டார் அப்படின்னே சொல்லணும். அப்படி எம்ஜிஆர் ஒரு மலையாளின்னு சொல்லும்போது இவரும் இந்த இடத்துல கன்னடரா இருந்தாலும் கூட அவர் வந்து அவருடைய பகுதியை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதற்கடுத்து என்ன அப்படின்னா, வினோதத்திலும் வினோதம் என்ன, ரஜினியும் கமலையும் தான் சொல்றாங்க. என்ன வினோதம் அப்படின்னா, ஜெயலலிதாவை கருணாநிதியோட இடத்த நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் 2016 அவங்க ரெண்டு பேரும் இறந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறந்த போது சொன்னவங்க, இன்றைக்கு எம்ஜிஆரோட இடத்த நிரப்புறோம் அப்படிங்கிறாங்க. கமலாலேயோ ரஜினியாலேயோ கண்டிப்பாக கருணாநிதியோட இடத்த நிரப்ப முடியாது. ஜெயலலிதா அம்மாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க கமல்ஹாசனும் ரஜினி அவர்களும் அப்படின்னு சொல்லி அரசியல் தரப்புகள் நியாயங்கள் கூறுகின்றன. அதனால் இவங்க வந்து எம்ஜிஆரை கையில் எடுத்துக்கிட்டாங்க, எம்ஜிஆரோட இடத்த நாங்கள் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரோட இடத்த நாங்கள் நிரப்பிடுவோம் எம்ஜிஆரோட வாரிசுகள் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம்
பேசிட்டு இருக்கும்போது பாஜகவும் எம்ஜிஆரை கையில் எடுத்து கொண்டுள்ளது. அதாவது பொன்மணச்சமலின் பிம்பத்தை நாங்க மோடியிடம் கண்டோமடான்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துல பாடல்களை பதிவு பண்றாங்க. மோடியை எம்ஜிஆரின் பிம்பமா காட்டுறாங்க. அவருக்கு இந்த மாதிரியான காசாயங்கள் அவர் பூசிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு அரசியல்ல அவர் பெரிய லெவல்ல இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய கொள்கைகள். அதே மாதிரி சமீபத்தில் கூட புயல் நிவாரண நிதிகள் வழங்கிய போது அந்த நிவாரண பணிகள் நடைபெற்ற போது எல் முருகன் அவர்களோடு இணைத்து வீடியோக்கள்லாம் எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களும் அவரையும் சேர்த்து இதில் பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் நிலையத்துக்கு புரட்சி தலைவர் சென்ட்ரல் நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் கூட வச்சுட்டாங்க. இப்போ அதற்கு புரட்சி தலைவர்ன்ற எம்ஜிஆரோட பேரை பயன்படுத்திக்கிறதுக்கும் அதிமுக அரசுக்கு அனுமதி அளித்திருக்கிறது மோடி அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு போன மோடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா புரட்சி தலைவர் வாழ்ந்த மண் அப்படின்னு சொல்லி அவர் பேசி பதிவு பண்ணிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிறதுக்கே, அதாவது கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க, ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு விட்டால் நாளை கிடையாது அப்படின்றாரு ரஜினி. மக்கள் நீதி மய்யம் கட்சி கமல் என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் ஆட்சியை கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஸ்டாலின் கூட அவரை பயன்படுத்துறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது ஸ்டாலின் கூட நிறைய இடங்களில் எம்ஜிஆரை பயன்படுத்துகிறார், எம்ஜிஆருடைய பேச்சுக்களை பயன்படுத்துகிறார். அதாவது சிலர் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை பாசாடி எம்ஜிஆரோட பாடல் வரிகள் தான் அவருக்கு பயன்படுத்த தவிர இன்றைக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லணும். வாழும் தெய்வம் அப்படின்னா அது எம்ஜிஆர் அவர்கள் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே எம்ஜிஆரை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எம்ஜிஆர் தேவைப்படுறார். யாருக்கும் ஆனால் எம்ஜிஆருக்கு யாரும் தேவையே கிடையாது. அவர் தனிப்பட்ட மனுஷனாக சுயம்புவாக வந்து சுயம்புவாக வாழ்ந்து இன்றைக்கும் சுயம்புவாக மக்கள் மனதில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால தான் அவரை மனசை வந்து பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்தால் கூட இன்றைக்கி விஜய் வந்து ரீசெண்டாக கூட போஸ்டர்ஸில் யூஸ் பண்ணாங்க. என்ன மாதிரி அப்படின்னா ஜானகி அம்மாவையும் எம்ஜிஆரையும் இணைத்து ஃபோட்டோ போட்ட மாதிரி விஜயையும் சங்கீதாவையும் எடுத்து ஃபோட்டோக்கள்லாம் போஸ்டர்லாம் அடித்ததாக பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயிலிருந்து எல்லோருக்குமே எம்ஜிஆர் தேவைப்படுறாங்க. ஆனால் 33 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு யாருக்குமே எம்ஜிஆர் பற்றி எதுவுமே தெரியாது. நான் நாடோடி யாரு மன்னன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட இடத்த சத்தியமாக சொல்கிறேன், நிறைய நன்மைகள் செய்யுங்க. மக்களுக்கு நன்மைகள் செய்யும்போது மக்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நிறைய நன்மைகள் செய்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எம்ஜிஆரை கையில் எடுப்பது சாத்தியமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ரஜினி அவர்கள் இன்னைக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவரை பற்றி என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு உடல் சூழ்நிலை சரியில்லை, கொரோனாவை வரவழைச்சிக்க வேண்டாம், உடலை கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவர் கட்சியை ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டாரா, மதில் மேல் போனே மாதிரி. ஆனால் அவருக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் எம்ஜிஆரை கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தேமுதிகன்னு சொல்லக்கூடிய விஜயகாந்தோட கட்சியும் எம்ஜிஆரை தான் கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் எம்ஜிஆரை முன்னிறுத்தியே வந்திருக்கிறது. திமுகவும் எம்ஜிஆரை முன்னிறுத்தியே பேசிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சியுமே எம்ஜிஆரை கையில் எடுப்பதை விட்டுவிட்டு எம்ஜிஆர் செய்த அனைத்து நலப்பணிகளும் நீங்களும் செய்தா கண்டிப்பாக வேறு லெவலுக்கு வரலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரியான இடத்த பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் சினிமா உலகத்தில் பெரிய லெவலில் ஜெயிச்சது ரெண்டு பேர் தான், எம்ஜிஆர் என்டிஆர். ஆனால் என்டிஆர் கூட கடைசி காலத்தில் தோல்விகளை தான் சந்தித்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரைக்கும் வெற்றி கனியை சுவைத்தது யார் அப்படின்னா எம்ஜிஆர் மட்டும்தான். வேற யாரும் அந்த வெற்றி கனி சுவைக்கல. சிவாஜியிலேருந்து சிரஞ்சீவி வரைக்கும் அரசியலுக்கு வந்து பார்த்துட்டாங்க, யாராலையும் அரசியலில் ஜெயிக்க முடியல. அரசியல் அப்படிங்கிறது மக்களோட மனது, மக்களை புரிந்து கொள்பவன் பெரிய தலைவனாகலாம். அதாவது அவருடைய பாடல் வரிகளில் நிறைய சொல்லியிருப்பார். அதாவது அந்த பாடல் வரிகள் என்னன்னு மறந்துடுச்சு. ஆனால் அதாவது அந்த நிறைய பாடல் வரிகள் சொல்லலாம். ஆனால் எனக்கு அந்த பாடல் வரிகள் மறந்துடுச்சு. ஆனாலும் கூட தலைவனாகலாம்னு சொல்லி ஒரு வரி சொல்லுவார், மக்கள் மனதை புரிந்து கொண்டால் தலைவனாகலாம் அப்படின்னு. அப்படி அவர் வாழ்ந்த இடத்தை, அவர் வாழக்கூடிய மனதை எல்லோரும் வென்றுவிட்டாலே, மனதை வென்றுவிட்டாலே அவன் தலைவனாகி விடலாம். அப்படிப்பட்ட மக்கள் திலகத்தின் இடத்தை பிடிப்பதற்கு இன்றைக்கு எல்லோருமே போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் களத்திலும் சரி வாழ்விலும் சரி அவரை மாதிரி ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் திலகத்தின் வாரிசுகள்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய அரசியல் களத்தில் குதிச்சிருக்காங்க. அவர்களை பற்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டேன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.